வணக்கம் அரங்க டிவியில இருந்து நான் உங்கள் அர்ச்சனா இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடியிலுக்கு ஐயாவை பார்க்கறதுக்காக ஒரு அன்பர் வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம்ய்யா வணக்கம்மா உங்க பேரு என் பேர் ஸ்ரீனிவாச சுவாமிகள் நாங்கள் வந்து ஸ்ரீ நவசக்தி மகாகாளிகா பீடம் அரக்கோணம்ல இருந்து வரோம் சரிங்க நீங்க எப்படி இங்க வந்தீங்கய்யா நாங்கள் வந்து இங்கே ஒரு பணி விஷயமா ஒரு வேத பிரணவ வேதம்ன்ற ஒரு காலேஜ் பண்ணுறதுக்காக நாகர்கோயில் வரைக்கும் வந்தோம் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு முருகரோட சீடர் இருக்கார் அவரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி என்னோட அகத்திய பெருமான் என்னோட முதல் குரு அவங்களோட இது கிடைச்சது ஸோ அவங்களோட உத்தரவின் பேரில் நாங்கள் இங்கே வரும்போது ஐயாவை பற்றி கேள்விப்பட்டு ஏற்கனவே இவங்களை ஐயாவை வந்து நாங்கள் யூடியூப்பில் இவங்க செஞ்சிட்ருக்கிற சேவைகள்லாம் பார்த்துருக்கோம் இங்கே வந்தோம் வந்ததில் ஐயாவோட சந்திப்பு நடந்தது மிகப்பெரிய அனுபவம் உங்களுக்கு கிடைச்சதுங்க இங்கே ஐயாவை பார்த்தீங்களாயா பார்த்தங்கம்மா ஐயா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அதான் ஒரு முருகப்பெருமானோட சீடரை நேரடியாக காண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அது ரொம்ப எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தது ஐயாவோட வாக்கு கிடைச்சது எங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஐயா மூலமா சில தெளிவு பெற்றோம் இங்கே நீங்கள் யூடியூப்பில் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இது என்ன மாதிரியாக தோணும் நம்புனீங்களா அதெல்லாம் நம்பணுமா ஏன்னா நாங்கள் எங்களோட இதுவே சித்தர்கள் வழிபாடு முறையில் தான் நாங்கள் இருக்கோம் ஸோ அந்த வழிபாடு முறையில் இந்த மாதிரி சித்தர் வாழும் சித்தர்களை காண்றதுன்றது எங்களோட தேடுதல் இந்த தேடுதல் வந்து இன்றைக்கி ஐயா மூலிமா நிறைவு பெற்றிருக்குன்னு சொல்லலாம் உங்கள் ஊரில் வந்து நீங்கள் என்ன மாதிரி தொண்டு செஞ்சிட்ருக்கீங்க இல்லை நாங்கள் வந்து எங்களோட ஊரில் ஒரு பீடம் வச்சுருக்கோம் இதில் பிரணவ வேதத்துக்கான ஒரு வேதிக் சயின்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒன்று பண்ணுறோம் அரக்கோணமில் ஸோ இது எங்களுக்கு எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதாவது மறைக்கப்பட்ட வேதம் சொல்லுவாங்க ஓங்காரத்துலேருந்தா எல்லா வேதங்களும் உருவானது அதில் இந்த பிரணவ வேதத்தை வந்து மறைக்கப்பட்டிருக்கு அதை எடுத்து செய்கிறதுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு தேடுதல் எங்களுக்கு இருந்தது அது இந்த இடத்துல எங்களுக்கு அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே கிடைச்சிருக்கு இங்கேருந்து உங்களுக்கு தேவையானது எது கிடைச்சிருக்கா தேவையானதுன்னா நாங்கள் தான் நான் தேடி வந்திருந்தது நாங்கள் பிரணவ வேதத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு பெரிய யூனிவர்சிட்டி பண்ணணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கான ஆரம்ப புள்ளி இதுதான் வேற எதுவும் என் குடில் பற்றி ஐயா பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா சொல்லுங்க ரொம்ப நல்ல ஒரு சேவை பண்ணிட்டுருக்காங்க இந்த சேவைகள் வந்து மனித குலத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம் சனாதன தர்மத்தை அதோட உண்மை நிலையோடு கொடுத்துட்ருக்காங்க ஐயா அதுக்கு ஒரு அந்த நேரில் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இங்கே கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா அருமையாக ஐயாவோட அடியார்கள்லாம் ரொம்ப சேவை மனப்பான்மையோடவே இருக்காங்க இங்கே இவங்க பண்ணிகிட்ருக்கிற அன்னதான சேவைகள் மருத்துவ சேவைகள் இதில் ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது இது மாதிரி நாங்களும் செய்யணும் எங்களோட ஊரில் இது மாதிரி ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு முயற்சி நாங்கள் தொடங்க போகிறோம் இங்கே நடக்கிற அன்னதானம் பற்றி நீ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் அந்தம்மா இங்கே நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் உணவுகள் ரொம்ப சுத்தமான முறையில் நல்ல ஒரு சுவையோடு கொடுக்குறாங்க நல்ல அன்பாக பரிமாறுறாங்க ஏதோ ஃப்ரீயாக சாப்பாடு போடுறோம் எப்படியா சாப்பிடுங்கன்னு பண்ணாமல் அந்த மனித இதோட கருணையோட பெருங்கருணையாக செஞ்சிட்ருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஞானிகளோட போற்றி தொகுப்பு இங்கே சொல்கிற மாதிரி உங்கள் இதில் இருக்காயா இல்லைங்கம்மா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை எடுத்து நாங்கள் பார்க்குறோம் இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு இங்கே இருந்தால் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் சரிங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்க்கல இந்த குடிலுக்கு நாங்கள் வர்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இங்கே இருக்கிற சேவை பண்ணிகிட்ருக்கிற மகாலட்சுமி அம்மா நம்ம சுபாஷ் இவங்கெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டுதலாம் இருந்தாங்க சரிங்க நன்றிம்மா உங்கள் அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சந்தோஷம்